வெல்கம் டு சேலம் சிஸ்காம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் மேச்சேரி தருமபுரி ஹைவே ரோட்டில் தான் இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வர வழியில் நிறையா சீத்தாப்பழ கடைகள்லாம் இருக்குது. ஸோ சீத்தாப்பழத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். சீத்தாப்பழம் என்ன விலை, அது சீசன் எப்போல்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த வீடியோவை பொதுநலம் கருதி வெளியிடுவோர் அன்பு அசோசியேட்ஸ். மருத்துவ காப்பீடு, ஆயுள் காப்பீடு, பொது காப்பீட்டு திட்டத்திற்கு அணுகவும். அன்பு அசோசியேட்ஸ், 9842967048, சேலம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். சொல்லுங்க, உங்க பேருமா? செல்லம்மா. எத்தனை வருஷமா சீத்தாப்பழ கடை வச்சிருக்கீங்க? 10 வருஷமா இருக்கு. 10 வருஷமா. சீத்தாப்பழம் என்னம்மா விலை? கிலோ 40 ரூபா 50 ரூபா. நீங்களா இங்க காட்டுல போறீங்களா இல்ல வெளியில? வெளியில இருந்து வாங்கி வச்சு வைக்கிறேங்க. பூசணிக்காய், கொய்யாப்பழம் என்ன, எல்லாமே வாங்கி வச்சு தான் வைக்கிறேங்க. அது 40 ரூபா 50 ரூபா பூசணிக்காயும், கொய்யா 40 ரூபா கிலோ. சீத்தாப்பழம் எந்தெந்த சீசன்லம்மா விலையும்? ஆடி மாசத்துல இருந்து புரட்டாசி வரைக்கும் இருக்கும், தை மாசத்து வரைக்கும். வியாபாரம் பரவாயில்லைங்களா? ஆ, இதே பிடிக்குது. 10 வருஷமா இதே தொழில் தானா? இல்ல இதே தான். சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. வணக்கம். உங்க பேருமா? பச்சிம்மா. நம்ம கடையில சீத்தாப்பழம் என்னங்கம்மா விலை? கிலோ 40 ரூபாங்க. எந்தெந்த சீசன்லம்மா அதிகமாக சீத்தாப்பழம் விலையும்? புரட்டாசி மாதம்தான் வரும். புரட்டாசியிலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் வரும். எங்கள் வெளியிலேருந்து எடுத்துருவீங்களா இல்லை நீங்களே? இல்லை, எங்கள் காட்டுக்காயே, பக்கத்து காட்டுக்காய் இல்லை, பக்கத்து காட்டில் வேலையில் இருக்கிறவங்க கொண்டு போய் விற்க முடியாததுக்கு எங்ககிட்ட கொடுத்துருவாங்க. நாங்கள் இவத்தில் வச்சுக்கிட்டு ரோட்டு மேலே வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். காட்டிலேருந்து வந்து சொம்பு 20 ரூபா, நாட்டு மாட்டு தயிர் போட்டு மோர் ஊற்றி நாங்கள் கூழ் போடுறோம். ரெகுலராக எப்போவுமே இருக்கும். 10 வருஷமா வச்சுக்கிறேன். அமர்ந்துட்டு இறக்கத்தில்ல, மேச்சேரியிலேருந்து 3 கிலோமீட்டருக்கு உள்ள தருமபுரி ரோட்டில் அமர்ந்துட்டுல வச்சுருக்கேன். சரிங்கம்மா, நன்றி. நன்றி. என் பேர் செல்வி. நம்ம கடையில் சீத்தாப்பழம் என்ன விலை? கிலோ 40 ரூபா. எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க? 10 வருஷமா வச்சிருக்கிறேன். நீங்களே விவசாயம் பண்ணி எடுத்துட்டு வரீங்களா இல்ல வெளியில வாங்கிட்டு வைக்கிறீங்களா? நாங்களே விவசாயம் பண்ணி எடுத்துட்டோம், வெளியிலயும் விலைக்கு வாங்கிக்குவோம். பூசணிக்கு என்னமா விலை? பூசணிக்கு வந்து ஒரு காய் 30, 20, 10 ரூபா அப்படி. சீத்தாப்பழம் எந்தெந்த சீசன்ல விலை? சீத்தாப்பழம் இந்த மாதத்துலேருந்து புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை வரைக்கும் இருக்கும், ஒரு 3 மாதத்துக்கு. பரவாயில்லையம்மா, வியாபாரம் ஏதோ சுமாராக தான் போயிட்டு இருக்கு. இப்போ அவர் பருப்பு இருக்குங்களா? அவர் பருப்பு என்ன கிலோ ரேட்? அது வந்து கிலோ 50 ரூபா. கிலோ 50? சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. சரி. ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர்? பேர் தனபாலுங்க. ஐயா, நம்ம கடையில் சீத்தாப்பழம்லாம் என்னங்க விலை? விலை வந்து 40 ரூபாலேருந்து 45 ரூபாயில ஓடும் சார். கிலோங்களா? கிலோங்க. அப்புறம் வந்து கடலக்காய் வந்து 20 ரூபான்னு ஓடுதுங்க சார்.
அப்புறம் இது எல்லாம் விலைக்கு தான் வாங்கி நாங்கள் விற்கிறோங்க. எல்லாம் மழை காலம் இப்போ தான் இது மழை காலம் பெஞ்சு ஓரளவுக்கு எங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ தான் வருதுங்க காய். நானும் விலை வெயிட் தான் போட்டு விற்கிறேங்க. அது பொருளாதாரம் ரொம்ப கஷ்டங்க, வியாபாரமாக இல்லைங்க. உள்ளனாலும் இப்போ தான் காய் வந்துருக்கு சீசனுங்க. என்ன சீசனுங்க சீதாப்பழம் ரேட்டு? ரேட்டுங்களா? 40 ரூபாயும் 45 ரூபாயும் 45 ரூபாங்க ஃபஸ்ட்டுங்க. சீசன் என்ன சீசன்? சீசன் இதுங்களா? புரட்டாசி மாதங்க. புரட்டாசி ஐப்பசி 2 மாதத்துக்கு வருங்க காய். அப்போ ரேட் அதிகமாக இருக்குங்களா? இல்லை சார், இது இதுலேருந்து இன்னும் ஒரு 10 நாள் ஆகும். ஓரளவுக்கு லேட் வரும். ஒரு 50-55 ரூபா அவ்வளோ வருங்க. அதுக்கு மேலே திருப்பி ஒரு 2 மாதம் தான் சீசனு. அப்புறம் இந்த இல்லைங்க, இது முடிஞ்சிருது. அதுக்கு மேலே மட்டும் வேறு தொழில் தான் பண்ணுங்க. வந்து மறுபடியும் கம்மங்கூடு தான் வைப்பேங்க. வந்து இது அப்புறம் எங்களுக்கு வருமானம் வரையே இது கிடையாதுங்க. எந்த தொழிலும் கிடையாதுங்க. இது ஒன்று வச்சு தான் நாங்கள் பிழைச்சிட்ருக்கோங்க. எத்தனை வருஷமாங்க சீதா? இது வந்து ஒரு 4.5 வருஷம் வச்சுருக்கோங்க சார். 4 வருஷம்? ஆமாம் சார். சரி, ஓகே. நன்றி சார். உங்கள் பேருமா? ராஜம்மா. அம்மா, நம்ம கடையில் செவ்வாழைப்பழம் என்னம்மா விலை? 6 ரூபா, 7 ரூபா, 8 ரூபா, 5 ரூபா. விலை அதிகமாகிடுச்சிங்களா குறைஞ்சிட்டீங்களா? விலை அதிகமாகிடுச்சு. செவ்வாழைப்பழம் என்னென்ன சீசனில் வரும்? எல்லா சீசன்லையுமே வரும். ஆனால் கொஞ்சம் செவ்வாழை கிடைக்கலன்னா விலை ஏறும். கிடைச்சா ஒரு நல்ல நிறைய வந்துச்சுன்னா கம்மி விலை, வரலன்னா விலை அதிகம்தான். சீத்தாப்பழம்லாம் என்னம்மா விலை? சீத்தாப்பழம் அது கூட 250 ரூபா. கூட 250 ரூபா? நாங்கள் கிலோ 40 ரூபாய்க்கும் போடுவோம், 20 ரூபாய்க்கும் போடுவோம், 30 ரூபாய்க்கும் போடுவோம், 40 ரூபாய்க்கும் போடுவோம். எப்படிமே கரெக்டாக எந்த இடத்துல இருக்கு? இந்த இடத்துல தெத்திகிரி பட்டில இருக்குது. தெத்திகிரி பட்டி ஹைவே ரோட்டில் தான் இருக்குது. சரிங்க, சரிங்கம்மா, நன்றிங்கம்மா.